பூஜை செய்யும் முறையை பற்றி ஐயா அவர்கள் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம் சாவை தடுக்க முடியுமா வள்ளுவன் சொல்வா கூற்றமும் குதித்தமும் கைகூடும் நோற்றிலின் ஆற்றல் தலைப்பட்ட கூட யமனை வல்லு வல்லமை உண்டாக்குதான் யாருக்கு அந்த வாய்ப்பு பெற்றவர்களுக்கு கூற்றமும் குதித்தலும் கைகூடும் நோற்றிலின் ஆற்றல் தலைப்பட்டவர் யமனை வெல்லும் வல்லமை உண்டா யமனை வெல்லவன் தான் உயர்ந்தவன் யமனை வந்தவன் யவனை வெல்லுவான் அப்படிப்பட்ட வாய்ப்பு எல்லோரும் பெற வேண்டும் என்ன செய்யலாம் இதுக்கு என்ன உபாயம் இந்த பரிகாரம் எதுக்கே சொன்னேன் நம்மால் முடியாது பெரியவங்க ஆட்சி பெறுவதற்காக இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம் செயற்கரிய செயலை எதுன்னா செயற்கரிய செயல் நான் செய்யணும் என்ன வழித்து வழித்து ஊத்த வேண்டியில்லை நந்தீசா அகத்தீசா திருமல தேவான்னு சொல்லுன்னா இதோட சொல்லக்கூடாது ரொம்ப லெகுவா அகத்தீசா ராமலிங்க சாமிகளே மாணிக்க வாசகா தாய்மார சாமிகளே பட்டத்தாரையா பத்திரிகைநாதனே தாயத்து திருஞான சம்பந்தரையா திருநாவுக்கரசே பதஞ்சலி அருணகிரிநா அதை சொல்லக்கூடாதா இதுக்கு என்ன பெரிய விஷயமா இதே அரிய செயல்னா சொல்லி பாரு சொன்னால் விடுமா உன் மனசு உன்னை விடுமான்னு போட்டு கசக்கும் இப்போ நாமத்தை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ஊறுபட்ட சிந்தனைகள் விடாது சிந்திக்கும் மனசு மனல் ஐயப்படாதே இதுக்கிடையில் நாமத்தை சொல்ல வேண்டும் அதான் அரிய செயலதுனா மனசை செம்மப்படுத்துவதே பெரிய செயல் மனசை மன சரம் இல்லாமல் அந்த மனசை செம்மப்படுத்து மனம் இன்னும் மாடடங்கில் தாண்டவக்கோனே முத்தி வாய்த்த தண்டி நினையடா தாண்டவக்கோனே சினமென்னும் பாம்பிறந்தால் தாண்டவக்கோனே யாவும் சித்தி என்றே நினையடா தாண்டவுக்கணா மனமென்னும் மாடடங்கணும் அல்லவா வேண்டுவது விளக்கரிய தூண்டுகோலாய் வேதாந்த நூறு பொருளை தூண்ட சொன்னேன் மாண்டிருந்து போகாதே மக்கா கலீர் மனம் இறந்த மகிமையால் முத்தி வச்சினார் மனசை கட்டுப்படுத்துவது லேசாக்குதல் இன்னொரு ரகசியம் மனசை லேசுபடுத்துதல் அது என்ன என் மனசை லேசுபடுத்துனா பல சிந்தனைகளை போட்டு அப்படியே பிச்சு திங்கும் அதிலிருந்து விடுபட வேண்டும் லேசாக்குது அதுவே பெரிய செயல்றா சரி நான் சுருக்கமாக சொல்லலான்னு நினைக்கிறேன் முடியல செயற்கரிய செய்வார் பெரியர் சிறிய செயற்கை செயற்கரி அரிய செயலை செய்தவன் பெரியவன் ஒன்றும் அரிய செயல் செய்ய முடியாதவன் சிறியவன் ஒன்றுனா அடுத்து பெரிய அணுகுண்டு சுவை ஒளி ஏழாவது பாடல் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் நைந்தின் வகை தெரியவான் கட்டே உலகினார் சுவைக்கு காரணம் நாவு இந்த நாவுக்கு காரணம் தண்ணி தண்ணி இல்லைன்னா இந்த இடத்துல சுவையை உணர முடியாது இப்போ நாக்கில் தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கு அந்த தண்ணி தான் சுவையை உணர்வது இப்போ நிறைய பெரிய தத்துவம் இது சுவை சுவைக்கு காரணம் நாக்கு சுவை ஒளி சூரியன் கூறுவது தண்ணியின் கூறு சுவை ஒளி கதிரவன் கூறு கதிரவன் நிலை என்றால் நீங்கள் வெளிச்சம் இருக்காது அது கண் சுவை ஒளி ஊறு ஒளி கண்ணுக்கு ஊறு என்பது பரிச உணர்வு எடும்புல உடம்புல ஈ உட்கார்ந்த தெரிய எறும்பு உட்கார்ந்த பரிச உணர்வு ஊறு இதுக்கு ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க